பாடல் பின்னணி நிகழ்ச்சியில் சீசன் டூவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி சீசன் ஒனில் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிங்க அண்ட் யார் யார்கிட்ட இன்னும் நிறைய பாடல்களுக்குரிய பின்னணி கதைகள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்போ நம்ம மத்தியில் ஜான்சன் ஜான்ஸ் அண்ட் ஜாய்சன் என்ன இருக்காங்க பிரைஸ் லாட்னா ஸோ உங்களுடைய ஃபேவரட்டான நிறைய சாங்ஸ் வந்து நீங்கள் இல்லையா அதில் ஆடியன்ஸ் சாய்ஸில் தான் ஃபைவ் சாங்ஸ் இன்றைக்கி அண்ணா கிட்டே கேட்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் அண்ணா எப்படி இருக்கிறீங்க

ஸோ அந்த சாட்டர்டே ஆஃப்டர்நூன் என்னுடைய ரூமில் இருந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த மீட்டிங்க்காக ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படி ப்ரேயர் பண்ணும்போது எஸ்ஐகேல் பதினாறாவது அதிகாரத்தை எடுத்து ஆண்டவர் வாசிக்க வச்சாங்க அதில் ஒவ்வொரு வசனமாக வாசிட்டு வரேன் அதில் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் இப்படி இருக்குது நான் உன் அருகே கிடந்து வந்தபோது மிதிக்கப்படுவதற்கு எதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் அந்த வசனத்தை படித்ததை நான் ரொம்ப உடஞ்சாள ஆரம்பிச்சிட்டேன் அந்த வசனத்தை படித்து உடஞ்சி அழுதுட்டுருக்கிறேன் ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நான் மட்டும் ஒன்றை பார்க்கலன்னா இன்றைக்கி நீ இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ தான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன் அவங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் அப்பவே அப்படியே பாட்டவையண்டர் கொடுத்தாங்க ஓகே அந்த டியூனோட அதே டியூனோடவே கொடுத்தாங்க உடனே பக்கத்துல கிட்டார் எப்பவுமே பண்ணும் போது ஒரு கிட்டாரை பக்கத்துல வச்சிருப்பேன் உடனே எடுத்து அப்படியே அப்படியே பாட பாடுச்சிட்டாரானே அப்படியே அந்த அடுத்த அடுத்தடுத்த ரெண்டு சரணம் அப்படியே பாட வச்சானாங்க ஆதி மொமென்ட்ல ஆமா ஆமா ஓகே மூணாவது சரணம் லேட்டரா தான் சரி சரி ஓகே நான் அந்த சாங்ல என்ன ஒரு லைனிங் நீங்க பாடுவீங்களா அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன் தேங்க் யூ ரெண்டாவது சாங் என்னென்னா என் நிலைமை நன்றாய அறிந்தவர் அந்த சாங் வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கட் பண்ணி நிறைய பேர் வந்து அது 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 ரொம்ப நிறைய பேருக்கு வந்து உடைஞ்சிருக்கிற நேரத்தில் ஆறுதலாக இருந்த ஒரு சாங் அந்த சாங் உடைய பேக்ஸ்டுடைய அந்த என் நிலைமை நன்றாயற அறிந்தவர் அழகான அழகாக முன்னாடி தான் ஆமாம் அது ஆக்சுவலி ஆடியோ வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கல ஆடியோ அதை அது ரிலீஸ் பண்ணல நாங்கள் எங்கள் பிரதர்ஸ்லாம் சேர்ந்து பாடி போட்டிருவோம் ஒரு ஆக்சுவலாக அது நாங்கள் சர்ச்சில் கொஞ்சம் பிரதர்ஸ் சேர்ந்து ஒர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஃப்ரைடே நைட் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒர்ஷிப்லேயே ஆண்டவர் வந்து இந்த கல்வாரி அன்பு அதனால ரொம்ப நிரப்புனாங்க இந்த கெட் சம்மன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்து உருகி அழுடுறது அவருடைய உயர்வயெல்லாம் ரத்தமாக முடியும் ஸோ அந்த சீன்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வராங்க அதை நினச்சி ரொம்ப உடஞ்சி ஆண்ட சமூகத்தில் இருக்கும்போது ஏசு கிறிஸ்து அங்கே ஒரு ப்ரேயர் பண்ணுவார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் போடுமா நான் நீங்கள் படி அப்போது அந்த ப்ரேயர் அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வந்து எப்படி பர்சனலாக என்னோடு இடைப்பட்டாங்க அப்படின்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கினா கூட பரவாயில்ல ஜான்சன் என்னை விட்டு போயிடக்கூடாது ஸோ அப்படி நான் இந்த பா இந்த அளவுக்கு அவர் ரிஸ்க் எடுக்கிறதே என்ன அவருக்கு வேணுங்கிறதுக்கா அப்படி ஆண்டவர் வந்து அப்படி என்னை நினைக்க வச்சு ரொம்ப அன்புல ரொம்ப உடச்சிட்டார் ரொம்ப அந்த அன்புல நான் இங்கேருந்து பிரேயர் முடிச்சுட்டு என் ரூம்ல போய் இருக்கிறேன் படுத்துருந்து அழுதுகிட்டே இருக்கிறேன் அப்போதான் பா உண்மை போகல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை அப்படி அந்த பாட்டு பாடு அந்த பாட்டு கூட இன்னொரு கோரஸ் கூட வரும் விவரிக்க முடியவில்லை அந்த கோரஸ் இன்னொரு வாட்டி பர்சனல் ப்ரேயரில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கோரஸ் இன்னொரு வாட்டி கொடுத்தாங்க

கூடவே வந்து ஒரு ஃபீல் பண்ணேன் ஆமா ஆமா பாட்டுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது அப்போ ஆண்டோர் சமூகத்தில இருந்து அதுக்கெல்லாம் நினைச்சு நான் உடஞ்சி அழுது நிறைய டெஸ்ட் மண்டல கூட நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி ஆண்டோர் கொடுத்த கிருப அவ்வளோதான் அந்த கிருபை வந்து ஆண்டோர் சமூகத்துல நான் ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அண்ட் ஆர் தேர்ட்டீனுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரீச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரீச்சிங்லாம் தெரியாது வராது அப்போது ஊழியர் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்துட்டேன் அப்போது அந்த ஆரம்பத்தில் ஃபுல்லாக பாட்டு தான் நைட்டெலாம் அஞ்சபத்தில் இருக்கும்போது பாட்டு மூலமே இப்போ இப்போ நான் ஒரு ஒன் ஹவர் ப்ரேர் பண்ணலான்னு உட்காந்தேன்னா எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாருன்னா ஒரு மூணு மணிக்கு ஓடிடும் அதனால ஆண்டவர் வந்து இவன் இன்னும் கொஞ்ச நேரம் கூட ப்ரேயர் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக என்ன தெரியல பாட்டு கொடுத்துருவாங்க புது பாட்டுன்னா நமக்கு அப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே பாடி 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 ரொம்ப டைம் அப்படி தான் என்னுடைய ப்ரேயர் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா நம்ம நைட்டு தூக்கம் வரோம் அப்படியே ஜோமெண்ட்டு சரி தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ அவர் தான் ஜெபிக்கவே வைக்கிறார் அவர் பிரச்சனத்துல நம்ம நம்மள இருக்க வைக்கிறார் ஆமா அப்படியாண்ட ஒரு பாட்டு தந்து உட்கார உட்கார வச்சு பாட வச்சாங்க ஃபர்ஸ்ட் எந்த இயர்ல நீங்க ஃபர்ஸ்ட் சாங் வந்து காலேஜ் படிக்கும்போது என்ன இயர்

நான் ரெண்டாவது வாலியுமோ மூணாவது வால்யூமோ பண்ணும்போது கொஞ்சம் சோர்ந்துட்டேன் நான் நான் இப்படி அப்போ நானே தான் அப்போ அப்போதான் அண்டவர் சொன்னாங்க நான் உன்னை தீங்கு நாளில் மறைச்சு வைப்பேன் கண் மேலே மேல பிறந்த நாள் முதல்ல அப்போ உயர்த்தி வைப்பேன் அப்படின்னா அதனால என்ன அண்டவர இந்த சாங் ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு

கண்ணீர் சிந்தும் போது அந்த சாங்ல ரீச் ஆச்சு ஆக்சுவலி இந்த அழகான கண்கள் வந்த பிறகு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ரீச் ஆச்சு பட் அழகான கண்கள் வந்து நான் ரீச் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா வெளியே பாடி மாட்டேன் நான் வந்து ஆல்பத்துல தான் டைரக்டா போட்டுருப்பேன் இல்ல அந்த டைம்ல பட் அது எங்க ஒரு யூத் ஃபெஸ்ட்ல பாடணும் சர்ச்ல ஒரு யூத் ஃபெஸ்ட் அந்த யூத் ஃபெஸ்ட்ல வந்து பாடணும் யூத் யூத் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் காலில் இருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் கலகலன்னு தான் இருக்கும் எல்லாரும் வந்து சீட் ஆறது விட அப்படிதான் இருந்துட்டு இருக்கு நான் போய் வருஷப்படுக்க அந்த சாங் கை வச்சதும் அப்படி தெய்வ பிரசனம் சாட்சி ஃபுல்லா நிறைப்பிட்ருக்கு அப்போவே என்ன பாடும் போதே ஃபீல் ஆச்சு இந்த சாங்ல ஏதோ இருக்கு என்ன தான் அந்த பாட்டு பாட வச்சார் ஆண்டோருடைய அன்பை நினைச்சு பாட்டு அந்த பாட்டு நான் பாட்டி ரொம்ப அழுதுட்டேன் அதனால் இப்போ அந்த பாட்டு பாடினா எனக்கு அவ்வளோ அழுக வராது ஆனால் பர்ஸ்னலாக நான் என்னுடைய என்னுடைய அது தெரியல நிறைய இடங்கள்ல அது இப்போ எங்கே போனாலும் அந்த பாட்டு பாட விட மாட்டாங்க அதனால பாடு அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக அவருடைய கண் அவரை அவருடைய கண் அவருடைய கண்ணு பார்க்குது அவர் மட்டும் பார்க்கலன்னா இல்லை ஏன்னா அதே கண்களால் தான் சோதமாக பார்த்தார் அது அது எரிஞ்சிட்டு அப்படி மட்டும் பார்த்துருந்தாருன்னா இன்னைக்கு இல்லை ஆனால் அந்த கண்ணில் கிருவை கிடைக்க வச்சார் அக்கினி ஜுவாலை கொத்த கண்ணில் கிருவை கிடைக்கிறதுங்கிறது அதை அதை நம்ம கொண்டாடணும் அது உண்மையில் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும் நெக்ஸ்ட் சாங் வந்து ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கம்போஸ் பண்ணது எந்த அது இது அழகான ஃபிஃப்த் வால்யூம் தான் அழகான கங்கல் ஸோ அந்த சாங் வந்து ஒரு ஆகஸ்ட் டைம் அது ரிலீஸ் பண்ணது சாங் வெளியே பாடினது டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அதாவது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நியூ இயர் சர்வீஸுக்கு ஃபேமிலி டெஸ்ட்மெனி உண்டு ஸோ அதுல நாங்க ஒரு புது சாங் பாடுவோம் அப்படி பாடின பாட்டு தான் ஆயிரம் ஆயிரம் நன்றியோடு நல்லது ஆமா அப்புறம் புது கிருவைகள் தினம் தினம் பார்த்து அது அப்புறம் பிறந்த நாள் முதலா இதெல்லாம் அந்த டைம் பாடுறோம் ஆனால் பாட்டு கொஞ்சம் முன்னாடி அன்றர் கொடுத்துருவாங்க அந்த பாட்டை வச்சுட்டு அப்போ பாடுவோம் அப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப ஃப்யூச்சர் நினச்சி ரொம்ப எனக்கு ரொம்ப நிறைய கேள்விகள் மேரேஜுக்கு முன்னாடி ஓகே ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன்னா மினிஸ்ட்ரியிலையும் ஒன்று அப்போ வந்துட்டு மினிஸ்ட்ரி இல்லை பட் எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை அந்த வெயிட்டிங் பீரியட் ஸோ என்ன பண்ணோம் சண்டே மட்டும் ஒர்க்ஷிப் நடத்துவோம் அதுக்கப்புறம் உட்காந்து தனியாக ப்ரேயர் பண்ணுறது அது ஓடிட்டு இருக்கோம் ஆனால் ஊழியமாக எதுவுமே பண்ணுறதுக்குள்ள எந்த ஒரு வாசலும் இல்லை அப்போது நைட்டு தூக்கம் வராமல் ஒரு மணி ரெண்டு மணிக்கு அப்படியே கிட்டாரையும் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்ட ஒரு இடைப்பட ஆரம்பித்தாங்க நடக்க போறதை யோசிக்காத நடத்துனது பாரு அப்படின்னாங்க அப்படி நினைக்கும்போது தான் நல்ல இவineshara என்னை நடத்தி வந்திருரே நன்றி சொல்ல வார்த்த இல்லையே அப்படியே பாட வச்சாங்க ஃபுல்லா பாட வச்சாங்க ஓகே அப்போ டியூன் அண்ட் தான் நம்ம வேற நான் எழுதற மாட்டேன் உங்களுக்கு மறந்தறதா நான் போேன் மொபைல்ல ரெக்கார்ட் ஓகே ஓகே மறந்தறோம் ஆனா உடனே பாட்டு கிடைச்ச உடனே மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிரலாம் அதனால மொபைல் ஆச்சு ஓகே ஓகே ஆ கிதாரோட கிதாரோட டியூன் மட்டும் கிடைக்கும் அப்படி அந்த வorshipல டியூன டியூன் ரெக்கார்ட் பண்ணிடுவேன்

தேவை பெருகும்போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே கொண்டிரேசராய் என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே ஓ தேங்க்யூ சோ மச் தும்மும் கரங்கள் நான் கண்டே போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே അനുദിനം എന്നെ അനുദിനമെൻ്റെ ഇറക്കമും അൻപും കൊണ്ടേ ആയിരം ആയിരം നന്മകൾ അനുദിനം എന്നെ എൻ്റെ സൂന്ദിട തിരുപയുമിറക്കമും അൻപും കൊണ്ടേ அந்த பாடலை பாடும்போதே அந்த ப்ரெசென்ஸ் இருக்கில்லையா கண்டிப்பா ஆனால் இந்த சாங் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்டார்ட்டிங்கில் அதாவது எனக்கு பாட வரலையேன்னு சரி பண்ணேன் அது எந்த பீரியட்லயும் அது நான் ப்ளஸ் டூ படிக்கும் போது ஆக்சுவலாக சின்ன வயசில் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் எல்லாருமே நல்ல மியூசிஷியன்ஸ் அண்ணன் கீபோர்ட் ப்ளே பண்ணுவாங்க தம்பி கிட்டார் ப்ளே பண்ணுவான் கடைசி தம்பி ரிதம் ப்ளே பண்ணுவான் தங்கச்சி பாட்டு பாடுவா நான் சின்ன வயசுலேயே விளையாட்டு நமக்கு இதுக்கு ஆகாது நானும் இன்னும் கிட்டார் கிளாஸும் விட்டாங்க நமக்கு கிட்டார் ஸ்ட்ரிங்கும் பிடிச்ச வந்து கையெல்லாம் வலிச்சுது ஆனால் அப்படி போட்டு அப்படி வந்துட்டேன் அதோட கிளாஸுக்கு போகல அதுக்கப்புறம் ஒரு வயலின் கிளாஸ் விட்டாங்க அது வயலின் இப்படி தான் பிடிக்கணுன்னாங்க எனக்கு கழுத்தெல்லாம் வலி நான் அதையும் தூய் போட்டு வந்துட்டேன் நமக்கு இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாருமே ப்ளே பண்ணுவாங்க அப்புறம் அண்ணன் தான் சர்ச்சில் கீபோர்டு இருந்தாங்க ஸோ சின்ன வயசில் விபிஎஸ் ரெக்கார்டிங் நடக்கும் அப்போது எங்கள் டினாமினேஷன்லேருந்து ஒவ்வொரு சர்ச்சில் பெஸ்ட்டாக பாடுற ரெண்டு பேர் அப்படி போவாங்க எங்கள் சர்ச்சில் இருந்து தம்பியும் தங்கச்சியும் கூப்பிட்டு போவாங்க ஸோ அப்போது அவங்க நல்லா பாடுவாங்க அப்படி என் சண்டே ஸ்கூல் டீச்சர் அதை பார்த்து எனக்கு கிண்டல் கூட பண்ணாங்க தம்பி பாடுறான் தங்கச்சி பாடுறான் நீயும் இருக்கிறீ அப்படின்னு ஆனால் ப்ளஸ் டூ படிக்கும்போது தான் எங்கள் அண்ணனுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்குது அப்போ அவங்கள ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்காக டுவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறோம் அப்படி நிற்கும்போது எங்கள் அண்ணன் நிறைய பேர் நிற்கிறாங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க சர்ச்சில் இருந்து பிரதர்ஸ் நிற்கிறாங்க அப்போது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் இப்போ நீ போயிட்டேன்னா அடுத்து யார் சர்ச்சில் கீபோர்டு வாசிப்பாங்க அப்படி கேட்டது எல்லாரும் அப்படி உடனே என்ன பார்த்தாங்களா நான் அப்படி வேற எங்கேயோ பார்த்தேன் யாரையும் பார்க்குறாங்க நான் யாரையும் பார்க்குறாங்க அப்படினு நினைச்சிட்டு அப்போ தான் கேட்டார் தம்பி கீபோர்ட் ப்ளே பண்ணுறான் தங்கச்சி பாட்டு பாடுறான் கடைசி தம்பி ரிதம் ப்ளே பண்ணுறான் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இல்லை இவனுக்கு தெரியாது அப்படின்னு தெரியாதுன்றதும் நானும் ஜாலியாக தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அவர் என் பக்கத்தில் வந்து என் காதில் யாருக்கும் கேட்கல எனக்கு கேட்குற மாதிரி நீ இந்த ஃபேமிலியில் பிறந்து வேஸ்ட் அப்படின்ட்டார் ஸோ அதுவரை ஜாலியாக இருந்தேன் ஆனால் நீ வேஸ்ட் அப்படின்னு சொன்னதுமே நான் உடஞ்சிட்டேன் ரொம்ப உட அதுவும் இந்த ஃபேமிலியில் பிறந்து வேஸ்ட் நீ வேஸ்ட்ன்னு சொன்னால் கூட உடஞ்சிருக்க மாட்டேன் இந்த ஃபேமிலியில் நீ பிறந்து வேஸ்ட்னு சொன்னதுமே ரொம்ப உடஞ்சிட்டேன் உடஞ்சி அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்து வெளியே காட்டில் நல்லா அளந்து தோணுச்சி நேராக வீட்டுக்கு வந்தோம் அப்போ சேச்சு மேலே வீழ கீழே வீடு நேராக மேலே வந்து எல்லா டோரு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓன் அழ ஆரம்பித்தேன் பயங்கரமாக அழுதேன் நான் வேஸ்ட் ஆண்டவரே நான் வேஸ்ட் இப்படி கேட்டு கேட்டு அழுதேன் கேட்டு கேட்டு அழுதுட்டு கடைசியில் ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே நீர் வர வறண்ட நிலத்தை நீர் இந்த ஜான்சாமை ஏதோ ஒன்று செய்ய உங்களுக்கு மட்டும்தான் முடியும் எனக்கு பாட தாங்கப்பா அப்படி சொல்லிட்டு எங்கள் சர்ச்சில் ஒரு செவன் தேர்ட்டி கீபோர்டு இருந்து அது தூக்கி ஃப்ரெண்டில் எடுத்து வச்சு இப்படியே கையெடுத்து கூப்பி ஆண்டவர் பார்த்து கேட்டேன் பாட சொல்லி தாங்கப்பான்னு கேட்டேன் அவர் என்ன பாட்டே எழுத வச்சார் ஸோ தான் வந்து கீபோர்டு அதுக்கப்புறம் சர்ச்சில் போட ஆண்டோருக்குங்களா ஓகே அடுத்த சர்ச்சில் வந்து எங்கள் அண்ணன் போயிட்டு வேறு ரெண்டு பேர் சண்டே சண்டே மட்டும் வாசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் வேலை கிடச்சி போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் தான் வாசிக்கணும் அண்ட் ஒரு கிருபையா என்னை வெட்கப்படுத்தாம வாசிக்க வச்சாங்க கிட்டார் பிளே பண்ண வச்சாங்க பழகுனீங்களா அதுக்கப்புறம் எங்கேயும் பழகல ஏன்னா அண்டு ஒரு வாசிக்க வச்சாங்க எடுத்து வச்சு வாசிக்க வச்சாங்க

எவ்வளவு பேர் எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் சிலர் சொல்ற வார்த்தைகள் மறக்காது. நன்றிப்பா சோ அந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவர அந்த வேர்ட் உங்க அன்னைக்கு லைக் இன்னைக்கு வேஸ்டா இருந்தே இன்னைக்கு ஆண்டவர் டேஸ்டா மாத்திட்டார். அவரை யாரையும் மாத்த முடியும்? வாராவதா மதுரமா மாத்து. மதுரமா வேற எடத்த காட்டல அதே இடத்துலதான்

அந்த சாங் நான் கம்போஸ் பண்ணுறதுக்கு த்ரீ வீக்ஸாகவே என் சர்ச்சில் வந்து அந்த அந்த சர்மன் தான் ஓடிட்டுருக்கு நான் வந்து ஆண்டவர் கொடுக்க வச்சிட்ருக்குறாங்க யாக்கோபை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்க வச்சுட்டே இருந்தாங்க அந்த முடிச்சுட்டு கம்பம்னு தேனி பக்கத்தில் கம்பம்ங்கிற இடத்துல ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங் சாட்டர்டே மீட்டிங் ஃப்ரைடே நைட்டு போய் சேரும் நான் கூட ஒரு ரெண்டு பிரதர்ஸ் வந்திருந்தாங்க போயிட்டு சரி நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் ரீச் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறோம் சர்ச் பக்கிலே ரூம் அப்படி இருக்கும்போது சரி நம்ம சர்ச் இருக்கு கீபோர்டை கொஞ்ச நாள் ஒஷிப் பண்ணலாம் நல்ல தூக்கம் வருது இருந்தாலும் சரி நம்ம கொஞ்ச நாள் ஒர்ஷிப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் ஒர்ஷிப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே போய் கீபோர்டு எடுத்து வச்சு அப்படியே ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே வாயில் பாட்டு கொடுக்குறாங்க ஏன்னா ஆல்ரெடி அது த்ரீ வீக்ஸாக அந்த மெசேஜ் ஓடிட்டே இருந்துச்சு ஸோ அதை ரொம்ப அந்த அந்த வேர்டு அடுத்த சண்டேயும் அந்த மெசேஜ் தான் கண்டினியூ ஆகுது ஒரு நாலு வாரமாக மெசேஜ் மூணு வாரம் கொடுத்துட்டு நாலாவது வாரம் கொடுக்க போகிறேன் அப்போ அந்த மெசேஜ் எனக்கு சண்டே மெசேஜ் ஒரு ஒன் வீக் ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்கும் அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அப்போ அப்படியே நூற்றி நாற்பத்தாறாவது சங்கீதம் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகி கர்த்தன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் அப்போ தான் அப்படியே கை வச்சு ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது யா கோவன் அப்படியே வந்துகிட்டே இருந்து நான் ஏதோ பழைய பாட்டு நினச்சி அப்படி பாடிட்டே இருக்கிறேன் பாடி அந்த வசனம் இல்லை அப்படி பாடிட்டே தான் ஸ்ட்ரைக் ஆச்சு உடனே கூடது பிரதர் சொன்னேன் மொபைல் எடுத்து ஆன் பண்ணுங்க அப்படின்னா உடனே ரெக்கார்டு ஆன் பண்ணி அப்படியே அப்படியே அங்கேயே அவ்வளோ பாட்டையும் அப்படியே கொடுத்தான் ரெண்டு சரணம் அப்படியே பாடி அப்படியே அந்த பிரசனத்திலே போய் படிச்சுக்கிட்டோம் சண்டே வந்து ஸோ நான் பாடும்போது கூட அங்கே கம்போஸ் பண்ணும்போது கூட அழலை ஓகே சண்டே இங்கே சர்ச்சில் பாடுறேன் சர்ச் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த 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 ஃப்ரைடே நைட்டு வந்து கம்போஸ் பண்ண சாட்டர்டே மீட்டிங் முடிச்சு சாட்டர்டே நைட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங் இங்கே வர்ஷிப்பு இட இடையில் அந்த சாங்கை தூக்கி போட்டதும் ஜனங்க அப்படி அழுது ஏதும் இல்லை என்ற கவ அப்போ தான் அந்த வேர்டோட ஆழம் அப்போ நான் புரிஞ்சுட்டேன் இந்த ஆண்டவர் இது உடனே தான் வேற நிறைய சாங் இருந்தாலும் அந்த சாங் உடனே அதை வெளியே கொண்டு வரணும் சொல்லி இப்ப ஸ்டீஃபன் ரென்ஸ் வீக்கிட்டே சொல்லி அருமையாக அதுக்கு மியூசிக் பண்ணியிருப்பாங்க ஆண்டவர் ஒரு நிறைய அழகான கங்கள் வந்து

ஏன்னா அப்போ வந்து உடனே பைபிள் எடுத்து வச்சு அப்படி எழுதலாம் வந்துச்சு என் ஓட்டத்தில் நான் தடுறேன் யாக்கோபுடைய யாக்கோ குறித்து யாக்கோ எல்லாமே அந்த எல்லாமே அந்த வார்த்தையில வந்துச்சு அப்பதான் அதான் பிரசன்னத்துல ஆண்டவர் தர்றது அப்போ அவர் தான் தரார் நீங்க என்ன இல்ல இல்ல அப்படி யோசித்து 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 போகுமே தவிர வராது பிரசனத்துல அப்படி பாடிட்டே இருக்கும் போது ஆண்டவர் கூட வந்துடும் எல்லாமே அது ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை ஏன்னா இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்றுமே இல்லாமல் இருப்பார் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்குறார் நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னதை செய்திடும் தகப்பான் அவர் நான் உனக்கு சொன்னது செய்யும் கைவிட கைவிட் நம்புவேன் என்னோட ஃபேவரட் சாங் ஆக்சுவலி தேவன் அழகான கண்கள் ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் தேவன்ல அந்த ஓட்டத்தில் நான் என்ன தனிமையில் முப்பத்தி ரெண்டாவது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டு பரிவாரத்தோடு போகும்போது ஏசாவாரான்னு சொல்லுவார் சொன்னதும் எல்லாரையும் யாபக்காட்டு கரையில் தள்ளிட்டு இவர் வந்து உக்காந்துருப்பார் தனித்திருப்பான்னு அப்படி இருக்கும் தனித்திருக்கும்போது ஒரு கை வந்து அவரை பிடிக்கும் அதுதான் அந்த லைன் என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என் சிநேகிதனான ஆப்ரகின் சந்ததியை நான் உன்னை வெறுத்து விடவில்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது ஆண்டவரை

அடித்த வேலையிலும் கீழே விடவில்லை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் எங்கள் அப்பா இறந்தாங்க அது உண்மையில் ஒரு கொடுங்காட்டு பயங்கரமான கொடுங்காட்டு எங்கள் அப்பா தான் பாஸ்டர் ஜாய்சன் ஸோ எங்கள் அப்பாவை தெரியாட்டியும் எல்லாேருக்கும் எங்கள் அப்பா எழுதின பாட்டு தெரியும் ஊற்று தண்ணீர் எந்தன் தேவாவே அப்புறம் இப்போ கூட தம்பி ஒரு பாட்டு போட்டுப்பேன் எந்தன் தாழ்வில் என்னை சாங் அப்புறம் இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துவே ஸோ நல்ல ஒரு தேவமொழிதான் பத்தொம்பது வயசில் வேற அவங்க தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க விக்கிரகங்களை சேவித்தவங்க பத்தொம்பது வயசில் ஆண்டவரை அறிந்து சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு அது நிமித்தம் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு ஸோ கேரளா அவங்க உடுத்த உடை யாரோ கொடுத்த பைபிள் இதுதான் அவங்களுக்கு இருந்த சொத்து அதோட தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க ஆண்டவர் ஆசை ஃபெய்த்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆண்டவர் மேலே ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்துலையும் அன்புலேயும் ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ அப்படி வாழ்ந்தவாங்க ஸோ திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னதும் தாங்க முடியல அப்போதான் ஆண்டம் சொன்னாங்க நான் அவன் கூட இருக்கிறேன் ஸோ அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க நீ இந்த ஊழியமும் அவ்வளோதான் ஆண்டாங்க நிறைய சில வார்த்தைகள் ஸோ ஊழி ஜாய்ஸன் பாஸ்டரில் இனி எப்படி தான் அப்படின்னு கேட்டாங்க கரெக்டாக எங்கள் அப்பா இருந்து ஒரு வருஷம் தாண்டிச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அப்பா இருக்கிறாங்க டூ தௌசண்ட் செவன்டீன் டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் நினைக்கிறேன் ஃபஸ்ட் வீக்காக செகண்ட் வீக்காக இருக்கும் ஃபஸ்ட்டு வீக்கில் ஆண்டவர் வந்து நான் அன்னைக்கு ஜனங்கள் சிலர் சொன்னது நான் நினச்சது இனி எப்படி இவ்வளோ நினச்சதில் ஆண்டவர் நீ நினச்சிப்பார் அப்படின்னு ஆண்டவர் நினைக்க வச்சாங்க அப்போதான் பாண்டேன் மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாதிரி அடித்த வேலையிலும் என்னை கீழே விடவில்லை அப்படி ஸோ இப்போ நீங்கள் டாடியை பற்றி சொன்னதுனால ஒரு சின்ன பேஸ்ட் அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் ஸோ அதை ஆண்டூர் மேலே இருக்கிற அன்பு அன்பு ஸோ அது கடைசி வரை இப்போ ஆண்டோருடைய அன்பை பற்றி ஒரு சின்ன பிள்ளை எழுப்பி பேசினா கூட எங்கள் அப்பா அழுவாங்க அழகான கண்கள் அந்த பாட்டு நான் எழுதும்போது போது அப்போ எங்கள் தங்கச்சி அமெரிக்காவில் இருக்கிறான் அப்போ அப்பா அங்கே தான் இருந்தாங்க அதுக்கு அந்த பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வராங்க வரும்போது ஃபேமிலி பயிரில் அப்போ ஒரு நியூஸ் சாங் சொல்லிட்டு அந்த பாட்டு பாடுறேன் எங்கள் அப்பா அப்படியே இருக்கிறாங்க இருந்த அந்த ரெண்டு சைடில் அந்த இப்படி கண்ணீர் ஓடிகிட்டே இருக்குது அந்த அது ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசினாலோ பாடினாலோ அவங்க அழாமல் இருந்ததே கிடையாது அவ்வளவுக்கு ஆண்டவர் ரொம்ப நேசிச்சாங்க ஸோ அவங்க அதனால் அவங்க மரணத்தை ஆண்டவர் அப்படி கனப்படுத்தினார் கனப்படுத்தி எடுத்துகிட்டு போனார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு குழிப்பாட்டை வச்சாங்க குளிப்பாட்டு எங்கள் அப்பா படுக்க வச்சாங்க பெட்டில் படுக்க வைனாங்க பெட்டில் படுக்க வச்சேன் அப்படி மேலே பார்த்துட்டு உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி போயிட்டாங்க அவ்வளோந்தான் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ண ஒன்றுமே இல்லை அவ்வளோ மகிமையாக இருந்துச்சு ஸோ ரொம்ப ஆண்டவரை நேசித்தாங்க அதே போல் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற ஃபெய்த் அந்த அளவுக்கு எங்க எங்கள் அஞ்சு பிள்ளைங்க நாங்கள் எங்களுக்குன்னு எங்கள் அப்பா எந்த எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல எதுவுமே கிடையாது ஆனால் அஞ்சு பேரையும் ஆண்டவர் நிறைவாக வச்சிருக்கிறாங்க ஒரு குறை இல்லாமல் அதான் தேவன் இளைஞனானேன் முதிர் வயது உள்ளவனுமானேன் ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் காணவில்லைங்கிற வார்த்தைப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறாங்க ஸோ எங்கள் அப்பாவை ரொம்ப தெரியாது ஆனா நிறைய பேர் இன்னைக்கு என்ன ஜாய்ஸன்னு கூடுவாங்க ஏன்னா ஜான் சாம் ஜாய்ஸன் இருக்குல்ல அது ஆக்சுவலி எங்கள் அப்பா பேர் ஆனாலும் அந்த பேர் ஆண்டவர் நிற்க வைக்கிறாங்க சோ அது ஆண்டோருடைய செயல் கருத்து நல்லவர் எஸ் ஓகே நான் நெக்ஸ்ட் உங்களோட சாங் எப்போ ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு சாங் பண்ணிட்டு இருக்கிறேன் அது ஸ்டீஃபன் ரன்ஸ் கூட ஒரு சாங் வலுவாமல் காத்திட்ட தேவன் ஒரு சாங் அப்புறம் இந்த நியூ இயர்க்கு ஆண்டு ஒரு நியூ சாங் கொடுத்தாங்க ஆல்வின் கூட தேங்க்யூ ஸோ மச் உங்க கூட நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க நிறைய யூத்துக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க யூத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லுங்கள் ஆண்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு கிருபையை நிச்சயம் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் ஆண்டவ சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க அஞ்சு தளர்ந்து கொடுக்குறார் ரெண்டு தாளந்து கொடுக்குறார் அட்லீஸ்ட் ஒன்றாவது நிச்சயம் கொடுத்துருப்பார் ஆண்ட சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க கிருபையை தந்து அதை பெருக பண்ணி உங்களை பயன்படுத்தி ஏற்ற வேளையில் கண்மலை மேலே உயர்த்தி வைத்து உங்களை சாட்சியாய் அவருக்கு மகிமையாய் நிறுத்துவார் கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்துருங்க அவ்வளோதான் நான் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கு இந்த பாடல் பின்னணி நிகழ்ச்சியில் நம்ம ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுடைய லைஃப்பில் அவங்களோட சாங்ஸோட பேக் ஸ்டோரி சொன்னாங்க அவங்க லைஃப்பில் உள்ள இன்சிடென்ட்ஸோட பேக் ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ என்னென்ன உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு சூப்பரான பாடல் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அட்டில் தென் தி சிஸ்டோன் அலிஜிபா பிரைஸ் தலாட்